हलो स्टूडेंट्स गुड मॉर्निंग नम्बर इनके डिस्कस पड़पर टापिक वो एंडरसन एसएल बैच इक्वेशन और वीक एसिड बफर्स बिहेवियर एपड़ी डिस्क्राइब पड़े उपादा एंडरसन एसएल बैच इक्वेशन इत कड़स अक्वेशन एपी मुड़ो अब कटीन सो पीएच इज ईक्वल टू पीके प्लस लॉग साल्ट बाय एसिड सो इतना अब பஃபரோடைய அதாவது வீக் ஆசிட் அதோடைய கான்ஜுகேட் பேஸுடைய பிஹெச்சும் அதோடய பிகேஏ வேல்யூவும் மெயினாக வந்து எப்படி நம்ம குவான்டிடேட்டிவாக ரிலேட் பண்ணலாம் அப்படின்ற டேர்ம் தான் வந்து மெயினாக இது ரிலேட் பண்ணுது. ஒரு பஃபரோடைய ப்ரிப்பரேஷனுக்கு கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன் தேவை. பஃபரோடைய பிஹெச் கண்டுபிடிக்கணும், பஃபரோடைய பிகேஏ வேல்யூஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், அதில் இருக்கிற சால்ட் அண்ட் ஆசிடோடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குது நம்ம அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மூணுத்தோடைய ரிலேஷன்ஷிப் அதாவது பிஹெச் பிகேஏ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வீக் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸோ வி ஹாவ் டு டிட்டர்மைன் வி ஹாவ் டு நோ அபவுட் அண்டர்சன் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன். அது நம்ம எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரலாம். ஒரு வீக் ஆசிட் அப்படின்னா வீக் ஆசிட்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் தண்ணியில் போட்டோடனே அயனைஸ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக ஆச்சுன்னா இல்லை ஃபீப்ளி அயனைஸ் ஆச்சுன்னா அது வந்து வீக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆட் பண்ண உடனே உடனே வந்து புரோட்டானை டொனேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்னு அர்த்தம். ஸோ வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் எப்படி இருக்குன்னா ஸோ ஹெச்ஏ அது வந்து நம்ம போட்டோடனே ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி ஹெச் ப்ளஸ் அண்ட் ஏ மைனஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போனா நம்ம ஈக்குலிபியம் கான்ஸ்டன்ட் இந்த டிசோசியேஷன் ரியாக்ஷனுக்கு பார்க்கணுன்னா ஸோ கேஏ அப்படின்ற டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ரொடக்ட்ஸோடைய வேல்யூ வந்து மேலே போட்டு அதோட கான்சன்ட்ரேஷன் போட்டு கீழே வந்து அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ போகணும். ஸோ கேஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ எச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு ஏ மைனஸ் டிவைடட் பை ஹெச்ஏ. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஹெச் ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு ஹெச்ஏ அப்படின்னு வர ஆரம்பிக்கும். ஸோ டிவைட் போத் சைட்ஸ் பை ஏ மைனஸ் அப்படின்னு பண்ணும்போது ஸோ ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு ஹெச்ஏ பை ஏ மைனஸ்னு வரும். ஸோ போத் சைட்ஸ் வந்து நம்ம லாகரிதம் வேல்யூ எடுத்துக்கிறோம், அதனால் லாக் ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் இன்ட்டு கேஏ இன்ட்டு ஹெச்ஏ டிவைடட் பை ஏ மைனஸ்னு வரும். ஸோ அந்த வந்து இன்ட்டு அப்படின்ற சிம்பிள் லாகரிதம்காக ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ லாகு கேஏ ப்ளஸ் லாக் இன்ட்டு ஹெச்ஏ பை ஏ மைனஸ்னு வரும். ஸோ எல்லா சைட்ஸ் வந்து நம்ம மைனஸ் சிம்பிளும் ஆட் பண்ணுறோம், அதனால் மைனஸ் லாக் ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் கேஏ மைனஸ் லாக் ஹெச்ஏ பை ஏ மைனஸ் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் மைனஸ் லாக் ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் லாக் கேஏ அதுக்கு பதில் பிகேஏ அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி வரோம்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ மைனஸ் லாக் ஆசிட் பை சால்ட் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த கடைசி சிம்பிளை மெயினாக அந்த மைனஸ் சைன் எடுத்துகிட்டு நம்ம அந்த டேர்ம் வந்து ரிவர்சிபிள் பண்ணுறோம். இப்போ பண்ணும்போது ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாக் ஏ மைனஸ் பை ஹெச்ஏ, ஏ மைனஸ் தான் சால்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஹெச்ஏ தான் ஆசிட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அண்டர்சால் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன் இப்போ டிரைவ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கையில் என்ன வரும்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாக் சால்ட் பை ஆசிட் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். பிஹெச்சுக்கும் பிகேஏக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் பாருங்க, ஒரு வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் ரேஷியோ பார்த்தோம். ஸோ ஹெச்ஏ இஸ் மெயின்லி கிவ்ஸ் ஹெச் ப்ளஸ் அண்ட் ஏ மைனஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிஹெச்ன்றது அசிடி பிஹெச்சாக இருந்தது அப்படின்னா மொத்தமாக வந்து எல்லாமே ஆசிடாக இருக்கும், ஹெச்ஏவாக இருக்கும். ஃபுல்லாக அல்கலைன் பிஹெச்சாக இருந்ததுன்னா எல்லா காம்பவுண்ட்ஸும் டிசோசியேட் ஆகிட்டு எல்லாமே ஹெச் ப்ளஸ் அண்ட் ஏ மைனஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பிஹெச்சில் அதோடைய அது வீக் ஆசிடும் அதோடைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஏ மைனஸோடைய கான்சன்ட்ரேஷனும் மெயினாக ரெண்டுமே ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அது எந்த பிஹெச்சில் அந்த மாதிரி வருதோ அந்த பிஹெச் தான் பிகேஏ. அப்போனா ப்ரோட்டோனேட்டட் அன்ப்ரோட்டோனேட்டட் ஸ்பீஷஸோடைய வேல்யூ எந்த இதில் ஈக்குவலாக இருக்குமோ அந்த பிஹெச் தான் இஸ்கால் பிகேஏ அப்படின்னு பேர். இப்போ நம்ம அந்த எண்டர்சன் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன் பார்த்தோம், பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாக் சால்ட் பை ஆசிட்னு பார்த்தோம். ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் அதாவது பிகேஏ வேல்யூ கிட்டே ரீச் ஆகுதோ அப்போ சால்ட்டோட வேல்யூவும் ஆசிடோட வேல்யூ யூனிட்டியாக இருக்கும். அப்போ ஹெச்ஏ உடைய கான்சன்ட்ரேஷனும் ஏ மைனஸோடைய கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவல் வந்தால் ஸோ அந்த வேல்யூ ஒன் பை ஒன் அப்படின்னு வரும், லாக் ஒன்னோட வேல்யூ ஜீரோன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் இப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ அப்படின்ற வர ஆரம்பிக்கும். ஸோ பிகேயோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிகேஏ அப்படின்னு எந்த இடத்துல அந்த ஒரு ஆசிட் குரூப்பில் ஒரு பிகேஏ வேல்யூ என்ன வரும் கேட்டால் எந்த பிஹெச்சில் அட் விச் த ப்ரோட்டோனேட்டட் அந்த அன்ப்ரோட்டோனேட்டட் ஸ்பீஷஸ் ஆர் ப்ரெசன்டட் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் வருதோ. ஸோ எண்டர்சான் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன் தட் மெயின்லி பிகம்ஸ் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிகேஏ. நம்ம இந்த எண்டர்சன் எஸ்எல் பேட்ச் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பிளட்டில் வந்து பிஹெச் வந்து டிடர்மைன் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம பிளட்டில் வந்து முக்கியமான பஃபர் வந்து பைகார்பனேட் பஃபர் தான், அதனால் கார்போனிக் ஆசிடுடைய வேல்யூவும் பைகார்பனேட்டோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். நார்மல் கான்சன்ட்ரேஷன் பைகார்பனேட் ஒரு நார்மல் ஹெல்த்தில் எவ்வளோ இருக்குன்னா 0.025 மோலார் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் கார்போனிக் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னா 0.0025 மோலார். அதாவது பைகார்பனேட் 20% அதிகமாக இருக்கும், கார்போனிக் ஆசிட் 1:1 இருக்க ஆரம்பிக்கும். அதாவது 20:1 பைகார்பனேட்டும் கார்போனிக் ஆசிட் இருக்கும். ஸோ கார்போனிக் ஆசிடோடைய பிகே வேல்யூ வந்து 6.1. இப்போ நம்ம அண்டர்சான் அசல் பேட்ச் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.1 ப்ளஸ் லாகரிதம் ஆஃப் நம்ம பைகார்பனேட்டோடைய வேல்யூ டிவைட் பை வந்து ஆசிடோட வேல்யூ, அதான் கார்போனிக் ஆசிட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 0.025 டிவைட் பை 0.0125. நம்ம வந்து 20:1 வரதுனால லாக 20 அப்படின்னு வரும். லாகரிதம் வந்து 20 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3 வரும். அப்போ 6.1 ப்ளஸ் 1.3 இஸ் ஈக்குவல் 7.4. ஸோ அதனால் பொறுத்திருக்கும் பைகார்பனேட் வந்து பிளட்டில் வந்து 20:1 ரேஷியோவில் இருந்தாருன்னா நம்ம பிஹெச் வந்து 7.4ன்றது நம்ம எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் சுற்றி சுற்றி நம்ம எதனால் கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து எதனா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம், நம்ம மற்ற வேல்யூஸ்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா பிகே வேல்யூ தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து சால்ட் அண்ட் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பிஹெச் மட்டும் தான் நம்ம டிடர்மைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து சப்போஸ் நமக்கு வந்து பிகேயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஹெச் தெரிஞ்சிருந்து மற்ற கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா மெயினாக மற்றெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த அண்டர்சான் அசல் பேட்ச் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி மெயினாக வந்து ஒரு பஃபரோடைய பிஹெச் வேல்யூ டிடர்மைன் பண்ணலாம், மெயின் வந்து பிகே வேல்யூ டிடர்மைன் பண்ணலாம், இல்லை பஃபர் ப்ரிப்பரேஷனுக்கே மெயினாக வந்து அடிப்படை தேவை இந்த அண்டர்சான் அசல் பேட்ச் ஈக்குவேஷன் தான். நம்ம இந்த டாப்பிக்கோட சேர்த்து பார்க்குற டாபிக் தான் டானன் மெம்பரன் ஈக்குலிப்ரியம். ஜென்ரலாக வந்து ஒரு நார்மல் விஷயம் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டான டானன் மெம்பரன் ஈக்குலிப்ரியம் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக பார்த்துருக்கோம் டிஃப்யூசிபிள் அயான் அப்படின்னு ஒரு இருக்கார், அதான் சோடியம் குளோரைடு எல்லாம் பார்த்திங்கன்னா மெம்பரனில் ஈஸியாக வந்து பர்மிபிள் ஆகும். நம்ம வந்து முதல் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு செமி பர்மிபிள் மெம்பரனில் ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு மெயினாக வந்து ஒரு பக்கம் அதிகமாகும், இன்னொரு பக்கம் வந்து சோடியம் குளோரைடு கம்மியாக எடுத்துருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா செமி பர்மிபிள் மெம்பரனில் செப்பரேட் பண்ண மாதிரி சைடு ஒனில் வந்து 30 சோடியம் 30 வந்து குளோரைடு எடுத்துருக்கும். அதேமாதிரி சைட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சோடியம் 10 குளோரைடு தான் எடுத்துருக்கும். அப்புறம் டிஃப்ரென்ஸ் இருக்கார், இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இருக்கார். ஆனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் எப்போ எக்ஸ்பிரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ மெயினாக வந்து டிஃபியூஷன் ஆஃப் அயான்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன் நடக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது அந்த அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக பர்மிபிள் ஆகும். ஸோ போட் சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அயன்ஸ் டிஃப்யூஸ் ஆகி மெயின் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் வந்து அட்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போனா இந்த 30 சோடியம் சைடு ஒன் இருந்தார் பாருங்க, அதில் வந்து 10 சோடியம் வந்து அந்த பக்கம் மூவ் ஆகும். அதுமாதிரி நுக்ளோர் 30 குளோரைட் அயான் இந்த பக்கம் இருந்தவர், அதில் வந்து ஒரு 10 குளோரைட் அயன்ஸ் அந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் 20 அயான்ஸாக இருக்கும், அந்த பக்கம் 20 சோடியம் அயன்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் 20 குளோரைட் அயன்ஸ் தான் இருக்கும், அங்கேயும் 20 குளோரைட் அயன்ஸ் தான் இருக்கும். அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாமே வந்து ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இதுவாகும். இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிஃப்யூசிபிள் அயான் வந்து ஒரு பக்கம் இல்லாத போது, அப்போனா டிஃப்யூஷன் ஆஃப் அயான் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போனா இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் டிஃப்யூசிபிள் அயான். அப்போ சப்போஸ் வந்து டிஃப்யூசிபிள் அயானோட நான் டிஃப்யூசிபிள் அயான் கூட இருந்தானா என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்ற பற்றி பேசுறது தான் வந்து நம்ம மெயின் வந்து டானன் மெம்பரன் ஈக்குலிப்ரியம். ஸோ கிப்ஸ் டானன் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா, ஸோ கூடவே வந்து ஒன் சைடு ஆஃப் த மெம்பரன் அந்த பக்கத்தில் ஒரு நான் டிஃப்யூசிபிள் அயான் இருந்தாருன்னு கேட்டால் டிஃப்யூசிபிள் அயனுடைய டிஃப்யூஷனே ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்டை வந்து முன்வைக்கிறார். இந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம என்ன கேட்டால், ஸோ கம்பார்ட்மெண்ட் ஒன் பக்கம் சோடியம் ப்ரோட்டீனேட் என்ஏ ப்ளஸ் ஆகும், ப்ரோட்டீனேட் பிஆர் மைனஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருக்கிற வந்து சோடியம் மட்டும்தான் டிஃப்யூசிபிள் அயான், கூட இருக்கிற அந்த ப்ரோட்டீனேட் வந்து நான் டிஃப்யூசிபிள் அயான். ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அசோஷியல் இருக்கிற மாதிரி சோடியம் குளோரைட் இருந்திருக்காரு, அதில் இருக்கிற சோடியமும் டிஃப்யூசிபிள் அயான் மெயின் வந்து குளோரைடும் டிஃப்யூசிபிள் அயான். ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸோ காம்போனெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோடியம் அயான்ஸ் பொறுத்திருக்கும் இந்த இடத்துல இந்த சைடு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோடு சேர்ந்திருக்கார் பாருங்க, அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே ப்ரோட்டீனேட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆப்போசிட் சார்ஜ் ஆன சோடியம் அயன்ஸை சைடு டூலேருந்து இந்த பக்கம் வந்து நிறைய அப்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு வேறு வழி பார்த்திங்கன்னு கேட்டால் குளோரைடு வந்து அந்த பக்கம் மட்டும் தான் இருக்கார், இந்த பக்கம் கிடையவே கிடையாது. அதனால் குளோரைட் அயன் மோஸ்ட்லி இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும். குளோ வரும்போதும் கேட்டிங்கன்னா கூட சோடியம் அயன்ஸை வந்து அங்கேருந்து இந்த பக்கம் கூட்டு வரும். சைடு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அயன்ஸோட மூவ்மெண்ட் இருந்ததுனால ஸோ வரக்கூடிய இன்கமிங் சோடியம் அயன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சோடியம் அயன்ஸ் வந்து அப்புறம் ப்ரோட்டீனேட் மட்டும் கிடையாது, கூட குளோரைட் அயனும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த சைட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற சிஎல் மைனஸ் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணும், பிஆர் மைனஸ் அந்த பக்கம் போகாது. ஸோ அதனால் அயனுடைய மூவ்மெண்ட் வந்து சைடு ஒன் பக்கம் நிறைய வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பார்ட்மெண்ட்டில் எந்த சைடில் வந்து நான் டிஃப்யூசிபிள் அயான் இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டான கான்சன்ட்ரேஷன் அயான்ஸ் பார்த்துருக்கும் அந்த சைடில் வந்து அதிகமாக அக்யூமிலேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைடு ஒன்றில் ப்ரோட்டீனேட் தான் வந்து நான் டிஃப்யூசிபிள் அயான், அப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து மைனஸ் சார்ஜாக இருக்காரு, அது ஒரு ஆப்போசிட் சார்ஜான என்ஏ ப்ளஸ் அயான்ஸ் இங்கே தான் வந்து அதிகமாக வந்து அக்யூமுலேட் பண்ண வைக்கும். அதே மாதிரி எந்த சைடில் வந்து நான் டிஃப்யூசிபிள் அயான் இருக்காரோ மெயினாக வந்து அங்கே வந்து அதே சிமிலர் சார்ஜ் கொண்ட அயான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அது ஒரு ஆப்போசிட் சைடில் அதிகமாக வந்து அதே சார்ஜ் கொண்ட அயன்ஸை வந்து அதிகம் பண்ணும். இப்போ இந்த சைடு ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிஆர் மைனஸ் ப்ரோட்டீன் இருக்காரு, ஆனால் வந்து இதோடைய அதே மாதிரியான குளோரைடு மைனஸ் அயன்ஸ் வந்து ஆப்போசிட்டில் தான் அதிகமாக இருக்கும் பார்க்கும். நான் முதல்ல சொன்னமே கேட்டால் டிஃப்யூசிபிள் அயனுடைய அந்த டிஃப்யூஷன் ஆல்டர் பண்ணுறதுனால ஸோ நிறைய டோட்டல் அயான் கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல ப்ரோட்டீன் இருக்காரோ அங்கே தான் அதிகம் படும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடு ஒன்றில்
பிஆர் மைனஸ் இருக்காரு, அதில் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸும் இங்கே தான் அதிகமாக இருக்கும். அதனால் மொத்தம் என்னென்ன எஃபெக்ட் ஏற்படுதுன்னா மொத்தம் நாலு விஷயம் ஏற்படுது. அப்போது எந்த இடத்துல டிஃபியூசிபிள் அயனோட நான் டிஃபியூசிபிள் அயன் இருக்காரோ அந்த நான் டிஃபியூசிபிள் அயனான புரோட்டீனேட்டு டிஃபியூசிபிள் அயனுடைய டிஃபியூஷனையும் ஆல்டர் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி எந்த சைடில் வந்து நான் டிஃபியூசிபிள் அயனான புரோட்டீன் இருக்காரோ அதோட ஆப்போசிட் சார்ஜ் அயன்ஸை நிறைய அக்யூமுலேட் பண்ணும். எந்த சைடில் வந்து நான் டிஃபியூசிபிள் அயன் அப்படின்னு புரோட்டீன் இருக்காரோ அதே சார்ஜ் கொண்ட அயன்ஸை ஆப்போசிட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக அக்யூமுலேட் பண்ணும். அப்போ நிறைய அயன்ஸை இந்த பக்கம் அப்ட்ராக்ட் பண்ணுறதுனால அப்போ எந்த சைடில் ப்ரோட்டீன்ஸ் இருக்காரோ அதான் நான் டிஃபியூசிபிள் அயன்ஸ் இருக்காரோ அதில் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் அயன்ஸும் இந்த சைடு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கிரியேட் ஆகுது பாருங்கள். இது பேர் தான் டானன் மெம்பரேன் ஈக்விலிபிரியம். ஸோ இதனால் என்ன எஃபெக்ட் ஏற்படும் கேட்டிங்கன்னா, அப்போது எந்த பக்கம் ப்ரோட்டீன் இருக்காரோ அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய வாட்டரை வந்து அப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும், நிறைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அப்போ ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா, அதாவது நான் டிஃப்யூசிபிள் அந்த ப்ரோட்டீன் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் மெயின் கம்மியாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ எய்தர் சைட் ஆஃப் த மெம்பரேன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் டிஃப்ரென்ஸ் ஏற்படும். தட் மெயின்லி கிரியேட்ஸ் ஆஸ்மாட்டிக் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம இதே காரணத்தினால தான் அதோட அப்ளிகேஷன்ஸில் நம்ம சில வந்து பார்ப்போம். ஸோ இதே டானன் மெம்பரேன் ஈக்விலிபிரியம் இங்கே எங்கேயும் அப்ளை ஆகும்னா, ஸோ பிளாஸ்மாவில் பொறுத்தவரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த லிம்ப் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஏன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து கேபிலரிஸில் ஃபில்டர் ஆகும்போது பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸும் பிளட்லேயே ரிட்டன் ஆகிடும். அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஃப்ளூயிடு வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் போயிட்டு லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் போயிட்டு அப்புறம் வந்து ஃப்ளூயிட் தான் வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வென் கம்பேர்ட் டு த மெயினாக லிம்ப் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ் பிளாஸ்மாவில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாஸ்மாவில் கேட்டயனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிம்ஃப் ஃப்ளூ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் மெயினாக வந்து கேட்டயன்ஸ் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ பிளாஸ்மாவில் ப்ரோட்டீன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிஆர்னும் பிஆர் மைனஸ் இருக்கும். ஆனயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் பிளாஸ்மாவில் கம்மியாக இருக்கும். ஆனால் அதேபடி பார்த்தீங்கன்னா, ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் அயனயன்ஸ் பார்த்துருக்கோம் லிம்ஃப் ஃப்ளூ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் அயனிக் கான்சன்ட்ரேஷன் இந்த இந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் கிரியேட் ஆகிறதுக்கும் இதே டானன் மெம்பரேன் ஈக்விலிபிரியம் தான் காரணம். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது வந்து பிளட்டில் இருக்கிற விஷயம், வந்து பிளட்டில் தான் ஆர்பிசி இருக்காரு. ஆர்பிசின்றது ஒரு செல்லு, அதுக்கு வெளியில் தான் பொறுத்த வரைக்கும் மெயினாக பிளாஸ்மா அந்த ஃப்ளூயிட் இருக்காரு, அதில் தான் வந்து ஆர்பிசி சஸ்பெண்ட் ஆகினிருக்கு. இதே கிப்ஸ் டானன் ஈக்விலிபிரியம் எஃபெக்ட் வந்து இங்கே அப்ளை ஆகும். அப்போ ஆர்பிசிக்கு உள்ள இருக்கிற ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின் அதுவும் ப்ரோட்டீன் மைனஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜாக இருப்பார். அதனால் நிறைய அமௌண்ட்டை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அயன்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணும். அப்புறம் ஹீமோக்ளோபின் நெகட்டிவ் சார்ஜாக இருந்து எக்ஸ்பிரஸ் அயன்ஸை நிறைய பைன் பண்ணும். அதனால் எக்ஸ்பிரஸ் அயன் பைன் பண்ணுறதுனால உள்ள ஆர்பிசிக்கு உள்ளார அசிடிக் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். வெளி பக்கம் வந்து பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வந்து 7.4 இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போனா ஆர்பிசி இன்சைடில் அசிடிக்காக இருக்கும், வெளியில் வந்து அல்கலைன் கண்டிஷன் கிரியேட் ஆகிற அந்த பிஹெச் டிஃப்ரென்ஸும் ஸோ இதே எஃபெக்ட்னால ஏற்படுது. ஸோ டானன் மெம்பரேன் ஈக்விலிபிரியம் மெயினாக வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயன்ஸில் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு மெயின் இது ரீசன் ஆகும்.